ീതിനമുദ്ധപുണ്ട്രവന്തം ത്രിജഗത്പുണ്യഫലം ത്രിദണ്ഡഹസ്തം ശരണാഗത സാധവാഹമീടെ ശിഖയാ ശേഖരിണം പതിം യതീനാം അസ്മദ്ഗുരുപരമ്പരായേ നമഃ. ഇതുവരെയും പ്രധാന അധികരണം സേവിച്ചോ, അടുത്ത അധികരണം ലിംഗഭൂയസ്ത്വാധികരണം அப்படின்னு பேர். லிங்க பூயஸ்துவா தத்திபலி ததபி அப்படின்னு சூத்திரம், அதை வச்சு லிங்க பூயஸ்துவாதிகரணம் அப்படின்னு பேர் வந்துருக்கு. லிங்க பூயஸ்துவாதிகரணம், இந்த அதிகரணம் ஒவ்வொரு அதிகரணமும் முக்கியமா இருந்தா கூட இது ரொம்ப 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 முக்கியமான அதிகரணம் நம்ம சித்தாந்தத்துக்கு. என்ன விசேஷம் அப்படின்னாக்க, அனைத்து வித்தியைகள்லையும் உபாசியன் யார் அப்படிங்கிறது இந்த அதிகரணத்துலதான் சாதிக்கப்படுற சூத்திரக்காரர். அனைத்து வித்தியைகள்லையும் உபாசியனான பரதேவதை யார் அப்படின்னு கேட்கிறார். அந்த பரதேவதைன்றது நாராயணனே அப்படின்னுட்டு சாதிக்க போறார். ஸ்ரீமானான நாராயணனே பரதேவதை, அவனே அனைத்து பிரம்ம வித்தியைகள்லையும் உபாசியனாக எழுந்தருளி இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை இங்க சாதிக்க போறார். அதனால இது ரொம்ப முக்கியமான அதிகரணம். இது இங்க விஷய வாக்கியம் என்ன அப்படின்னாக்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது நாராயண அனுவாக்கம். இந்த பேரை கேட்டாலே ஒரு ஆனந்தம் வருது. எல்லா உபனிஷத்துக்கள்லயுமே பரதேவதை எதுன்னு நிறைய இடத்துல சொல்லப்படுறது நாராயண சப்தமே. சில இடத்துல சம்பு, இந்திரன், பிரம்மா, ருத்ரன் அப்படின்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு அணுவாகம் முழுக்க நாராயணனையே சொல்றது இது. நாராயணனையே பரபிரம்மமாக, பரதேவதையாக, பரபிரம் பரவித்யா உபாசியனாக ஸ்பஷ்டமாக எடுத்து சொல்றது இந்த நாராயண உபாக்கம். அதனால இந்த வித்தியை, இந்த அதிகரணம், இந்த அணுவாக்கம், இந்த ஸ்ருதி வாக்கியங்கள் இவைகள் அனைத்தும் ரொம்ப முக்கியமா போயிடுறது. அதனால இந்த சர்வ வித்யோபாசியன் சர்வ பரதேவதை நாராயணனே அப்படின்னு சாதிக்கிறதுனால இது ரொம்ப முக்கியமான அதிகரணம்னுட்டு பாஷகாரத்த உள்ளம் சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகஸ்ய திரேசாரத்துல பரதேவதா பாரமாத்தியாதிகாரம்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அதுல பரதேவதை எது, அதனுடைய பரமார்த்தம் என்ன அப்படின்னு சாதிக்கும் பொழுது அங்க ஸ்லோகம் ஆத்மைக்கும் தேவதைக்கும் திரிகசமதிகத துல்யதைக்கும் த்ரயானாம் அந்நியத்ரைஸ்வர்யமித்யாத்யனிபுணபணிதிஹி ஆத்ரியந்தேன சந்தஹ த்ரையந்தைஹி ஏககண்டைஹி ததனகுணமனுவ்யாசமுக்தோக்திபிஸ்ஸே ஸ்ரீமான் நாராயணோனஹ பதிரகிலதனுஹு முக்திதோ முக்தபோக்யஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் ரகஸ்ய திரேசாரத்துல திலகாயமான ஸ்லோகம். இது பரதேவதா பரமார்த்தியாதிகாரத்துல இத சாதிச்சிருக்க சுவாமி தேசிகன். இத அங்க பரதேவதை எதுன்னு சாதித்த சுவாமி அதிகரண சாராவளியில இந்த அதிகரணத்துல லிங்க புயஸ்துவாதிகரணத்துல மூணு ஸ்லோகங்கள் இருக்கு. மூணு ஸ்லோகங்கள்ல கடைசி ஸ்லோகம் இந்த ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் திரகசமதிகிதா துண்டதைக்கியம் திரையானா இப்ப சொன்னமே இதே ஸ்லோகத்தை அதிகரண சாராவளியும் சாதிக்கிறார் சுவாமி. அப்படியானாக்க இந்த ஸ்லோகத்துக்கு எவ்வளவு மகத்துவம்! ஏன்னா வேற எந்த தேவதையையும் பரதேவதையா சொல்ல முடியாது. எந்த தேவதையும் பரதேவதையா சொல்ல முடியாது சிவன் நாராயணனை தவிர்த்து. அதனால அவனே சித்தோபாயன், முக்திதாக முக்த போக்கியனும் அவனே, அவனே பிராப்தியம், அவனே பிராபகன், நம்மளை அடைவிப்பவனும் அவனே, அவனே பிராப்தியமாக இருக்கான்.
அவனே நமக்கு சேஷி, நமக்கு சரீரியா இருக்கிறவன் அவனே அப்படின்னு அங்க ஸ்ரீமான் நாராயணோ நகா பதிஹி சேஷி அகில தனுகு எல்லாத்தையும் சரீரமாக உடையவன் சர்வசரீரி முக்திதக முக்தியை கொடுக்கக்கூடியவன் சித்தோபாயம். அது மாத்திரம் இல்ல முக்த போக்யா முக்தாளால அனுபவிக்கப்படுபவனும் அவனே அப்படின்னு இது நாங்க சொல்லல. ஸ்ருதிகள் திரையந்தைஹி ஏக கண்டைஹி ஒரே ஒருமித்த குரல்ல இது சொல்றது, அது ஒருமித்த குரல்ல சொல்றது அது. ஸ்ருதிகள்லாம் திரையந்தைஹி உபனிஷத்துன்னு அர்த்தம், திரையந்தைஹி ஏக கண்டைஹி ஒருமித்த ஏகோபித்த குரல்ல சொல்றது அது. அது மட்டும் இல்ல ததனுகுண அந்த ஸ்ருதிகளுக்கு அனுகுணமான மனு வியாச முக்கியோக்திபிஸ்ட மனு சொல்ற அவர் நாராயண சப்தத்தை வச்சு சாதிச்சிருக்க. வியாசர் எல்லா இடத்துலையும் சாதிக்கிறது, எங்க பார்த்தாலும் சொல்ற சத்தியம் சத்தியம் மனசத்தியம் உத்ருத்த புதிமச்சதே வேதாச்சாஸ்திரம் பரம் நாஸ்தி நதயம் கேசாத்தரம் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்ற நாராயணத்தை வேற யாரையுமே அவர் சொல்லல, மனுவும் அப்படிதான் சொல்லிட்டு போயிட்டார். அதே மாதிரி யாஜ்யவல்க்யர் முதலான மகர்ஷிகள் எல்லாம் கூட நாராயணன் அவ்வளோ ரன்னா சொல்லிட்டு போயிட்டார். அதனால இப்படி ஸ்மிருதிகள் ஸ்மிருதிகள் இப்படி எல்லாம் ஒன்னா சேர்ந்து சொல்றது ஸ்ரீமன் நாராயணனையே. அதனால சர்வ வித்யோபாசியன் யார் அப்படின்னாக்க ஸ்ரீமன் நாராயணனே அப்படின்னு சொல்லணும். அதுக்கோசரம் இந்த அதிகரணம் வந்திருக்கு. அதனால சர்வ வித்யோபாசியன் நாராயணன் இந்த அதிகரணம் சாதிக்கிறதுனால இந்த அதிகரணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் நம்ம சித்தாந்தத்துல கொடுக்குறோம். மீறி சித்தாந்தக்காரன்னா வேற மாதிரிலாம் சொல்ற. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, ஒரு ரெண்டாவது முன்னாடி சொன்னோம் வித்யா அப்படின்னு மூணாம் வேற்றுமை. அந்த மூணாம் வேற்றுமைன்றது ஸ்ருதியின் பிரமாணம். அந்த பிரமாணத்தினால இது அங்கமா இருக்குது, அதனால சொன்னோம். அது இப்போ இந்த அதிகரணத்திலையும் அடுத்த அதிகரணத்திலையும் அதெல்லாம் உபயோகப்படுத்த போற சூத்திரகாரர். சூத்திரகாரரே சொல்றேன் ஸ்பஷ்டமாக, இது வந்து கொஞ்சம் சங்கிரகமாக விஞ்ஞாபிச்சுக்கிறேன். மீமாம்சகர்கள் வந்து சொல்லியிருக்கா ஒரு ஒரு இதை சாதிக்கணும்னு வச்சுக்கோங்க, இது இதுக்கு அங்கம் அப்படின்னு சாதிக்கணும், அல்லது இதுதான் உபாசியன் அப்படின்னு சாதிக்கணும், இதெல்லாம் சாதிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து பிரமாணம் தேவையோ. இந்த மாதிரி சாதிக்கிறதுக்கு பிரமாணம் எது அப்படின்னு கேட்டாக்க ஆறு பிரமாணங்களை அவ ஒத்துக்கிறார் மீமாம்சகர்கள். ஸ்ருதி, லிங்கம், வாக்கியம், பிரகரணம், ஸ்தானம், சமாக்கியா அப்படின்னு ஆறு ஒத்துக்கிறார். இதுல ஸ்ருதி அப்படின்னா என்னது அப்படின்னாக்கா வேதம்னு அர்த்தம் கிடையாது இந்த இடத்துல. ஸ்ருதி என்ன, ஸ்ருதி என்ன சப்தம், என்ன சப்தம் அப்படின்னா விபக்தி வேற்றுமைகள் இருக்கு பாருங்க, அதை வச்சுட்டு சொல்லணும். உதாரணத்துக்கு சொன்னோம் மரத்தை வெட்டுறோம், அல்லது ஒரு பெரிய கட்டை விறகு அதை அழகா உடைக்கிறோம், எப்படி உடைக்கலாம் அப்படின்னா உடாரேன சிந்தியாத அப்படின்னு சொன்னான், கோடாலியை வச்சுட்டு வெட்டுடு. இவன் இந்த கோடாலியினாள் அப்படின்னு மூணாவது வேற்றுமை, இதுதான் இங்க வந்து பிரமாணமா இருக்குது. இந்த கோடாலியினால வெட்டுனாக்கா கோடாலிங்கிறது வெட்டுவதற்கு அங்கமா இருக்கு, உபகரணமா இருக்கு அப்படின்னு தெரியறது. இத வந்து ஸ்ருதி பிரமாணம் அப்படின்னு சொல்ற. இந்த மாதிரி ஸ்ருதியிலேயே நிறைய ஒவ்வொரு வேற்றுமையும் வச்சு சொல்றாது, இரண்டாம் வேற்றுமை, மூணாம் வேற்றுமை, நாலாம் வேற்றுமை எல்லாமே சொல்றாரு மீமாம்சகர். அதுக்கப்புறம் லிங்கம் அப்படின்னு ஒண்ணு, லிங்கம் அப்படின்னாக்க அர்த்த சுபாவம் பேர். அர்த்தம் ஒரு சப்தத்தை சொல்லச்ச அந்த சப்தம் வந்து எந்த விஷயத்தை சொல்றது, எந்த விஷயத்த சொல்றதுன்னு நம்ம ஊகிச்சு தெரிஞ்சுக்கிறோம். பாருங்க ஒரு அப்பா தன் பிள்ளைய பார்த்து வெய்யறார், பிள்ளைய பார்த்து வெய்யறார், பிள்ளைய படிக்க மாட்டேன்றான், சுத்த ஊரை சுத்துறான், அந்த சமயத்துல பிள்ளைய பார்த்து அப்பா வெய்யறார்.
விஷத்தை குடிச்சுப்போ அப்படிங்கிற. இப்ப விஷத்தை குடி அப்படின்னு சொன்னாக்கா அது தம் பிள்ளை விஷத்தை சாப்பிட்டு செத்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தகப்பனாவது ஆசைப்படுவானா? அவர் அதான் ஆசைப்படல, அப்படி நினைக்கல அவர், அப்படி நினைக்கல அவர். அங்க நம்ம என்ன தாத்பரியம் கிரகிப்பனாம், இது இவர் சொன்னவருடைய தாத்பரியம் என்ன? வேணா நீ இத மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தப்பான காரியத்தை நீ பண்ற, அதனால இவர் விஷம் புங்ஷ்வ விஷத்தை சாப்பிடு அப்படின்னு சொல்ற. உண்மையிலே அவருக்கு என்ன, இந்த பையன் போனா வரணும் அப்படின்னு தான் ஆசை. எல்லா தகப்பனாரும் தாயாரும் அப்படித்தான் ஆசைப்படுவார், தன் குழந்தைகள் நன்னா வர்றதுதான் ஆசைப்படுவார், சுபிக்ஷமா இருக்கணும் அப்படின்னுட்டு. மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் அப்படின்ற உள்ளவர். அதனால ஒரு பையன் வளர்றத பார்த்துட்டு அப்பாவோ அம்மாவோ எவ்வளவு ஆனந்தப்படுவா, நல்லத்தனமா வளர்ந்தாக்க பெருமையா சொல்லுப்பா. நான் ஐயன் பெரிய பண்டிதன் கிடையாது, பெரிய இது இல்லை, ஆனா சுவாமி திருவடி சம்பந்தம், அதனால ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியறது. எங்க தாயார் ஆனந்தப்பட்டுட்டு போனா, ஒண்ணுமே தெரியாத என்ன பார்த்துட்டே ஆனந்தப்பட்டு போனாள் எங்க தாயார். இன்னும் நம்மளை காட்டில இவ்வளவு பெரிய பண்டிதா தான் வந்திருக்கா இருக்கா, அவளுடைய தாயார் தோப்புனால்தான் எவ்வளவு பெருமைப்படுவா. அதனால இதை நினைச்சு எனக்கு எல்லாம் அது பெருமை, ஏன்னா இருந்த பரியந்தம் எங்க அம்மா சந்தோஷப்பட்டார் இல்லையா அப்படின்னுட்டு, அத வரையுமாவது நம்மள பெருமாள் சுவாமி மூலமா அடியனை கொஞ்சம் கொண்டு வந்தார் அப்படின்னு ஒரு திருப்தி. எவ்வளவோ பெரிய பண்டிதர்கள், நான் பண்டிதனாக எல்லாம் நினைச்சுக்கல, ஒண்ணுமே கிடையாது, யோகியதே இல்லை, ஆனால் எங்க தாயார் சந்தோஷப்பட்டார் அவ்வளவுதான் அப்படின்னு. அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, யாரா இருந்தாலும் சரி நல்ல மார்க்கத்துல போகணும் அப்படின்னு தானே விரும்புறா, அததான் விஷம் புங்ஷ்வேன்ற பதத்தினால சொல்றான். இதுதான் லிங்கம், ஒரு சப்தத்தை சொன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அது அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த அந்த அர்த்தத்தை கொண்டு நம்ம பிரமாணம் காமிக்கணும், அதை கொண்டு சொல்லணும் அது இதுக்கு என்ன அர்த்தம், எதுக்கோசம் இந்த சப்தத்தை இது மாதிரி பிரயோகம் பண்றது வேதம் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி வாக்கியம்னு ஒரு பிரமாணம் இருக்கு. வாக்கியம்னாக்க என்ன அர்த்தம்னா, ரெண்டு மூணு வாக்கியங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரே அர்த்தத்தை சொல்லணும். இப்ப அததான் வச்சு நீங்க சாதிக்க போற, ரெண்டு மூணு வாக்கியங்கள் ஒரே சமவிதியாக சேர்ந்துடுறது, சேர்ந்து ஒரு விஷயத்தையே சொல்றது, அது ஒரு விஷயத்தையே சொல்றது. இவன் நல்லவனா கெட்டவனா ஒருத்தன் கேட்டான், நாலு பேர் சொல்றா இவர் நல்லவர் இவர் நல்லவர் இவர் நல்லவர் அப்படின்னு சொல்றா. இப்ப நாலு பேருமே நல்லவர் நல்லவன் சொன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகுது, இது பிரமாணம், ஏன்னா நாலு வாக்கியங்களும் ஒன்னா சேர்ந்துருக்கும் இந்த விஷயத்துல. இதுக்கெல்லாம் நிறைய உதாரணம்னா காமிக்கிற மீமாம்சகர், அதனால இது வாக்கிய பிரமாணம் சமபிவியாக, ரெண்டு வாக்கியமோ ரெண்டு பதங்களோ மூணு பதங்களோ அதுல ஒரு கிரமத்தை பார்க்கணும். இதுல ஸ்ருதின்னு ஒரு பிரமாணம் சொன்னோம், அது எப்படி இருக்கும்னாக்க, ஒரு சப்தம் அந்த சப்தத்துல வேற்றுமையை குறிக்கக்கூடிய பிரத்யயம், ராமேன குடாரேன ராமேன பாணேன ராவணோ ஹதஹா அப்படின்னு சொன்னான், ராமேன ராமனால் பாணேன அம்பினால் ராவணோ ஹதஹா, ராவணன் கொல்லப்பட்டான். இப்ப பாருங்க, ராமேனன்ற இடத்துலயும் மூணாம் வேற்றுமை இருக்கு, பாணேனன்ற இடத்துலயும் மூணாம் வேற்றுமை இருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்றது, ராமேனன்ற இடத்துல கர்த்தருவாச்சி கர்த்தா, அதே பாணியமேன்ற இடத்துல அது கரணவாச்சி உபகரணவாச்சி அம்பினாள் அப்படின்னு உபகரணத்தை சொல்றது. அதனால ராமேன பாணியன ராவணோ ஹதஹான்ற இடத்துல திருதியா விபக்தி, திருதியா விபக்தின்றது ஒரு பதம் ஒரு சொல், அதுல ஒரு எழுத்து அவ்வளவுதான், அதை கொண்டு சொன்னோம். அதே லிங்கம்னு ரெண்டாவது பிரமாணம் சொன்னோம், அது எப்படி ஒரு பதமே, விஷம் புங்ஷ்வ விஷத்தை சாப்பிடு, இந்த சா விஷத்தை சாப்பிடுன்னு விஷத்தன்னு சொல்லிட்டே அப்பா, அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் நம்ம யோசிச்சு சொல்றோம், ஊகிச்சு சொல்றோம், அது ஒரு பதத்துல வந்தது.
அதே வாக்கியம் அப்படின்னாக்க, வாக்கியம்னாக்க ரெண்டு பதங்களோ அல்லது ரெண்டு வாக்கியங்களோ மூணு வாக்கியங்களோ ஒன்னா சேர்ந்து அர்த்தத்தை சொல்றது. இதுக்கு பேரு அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட பதங்களோ வாக்கியங்களோ ஒன்று சேர்ந்து ஒரு அர்த்தத்தை சொல்றதுன்றது வாக்கிய பிரமாணம். அததான் இங்க சொன்ன போற நிறைய வாக்கியங்கள் நாராயணனே உபாசியன் அப்படின்னு சொல்றது அப்படின்னு சாதிக்கிறது. அதனால இது விசேஷமானது. மூணாவது பிரமாணம். நாலாவது பிரமாணம், ஒரு வாக்கியம் ரெண்டு வாக்கியம் நாலு பதம் ரெண்டு பதம் சொன்னோம் வாக்கியத்துல, பிரகரணம் நாலாவது. அது எப்படின்னாக்க பல பதங்கள் ஒன்றாக சேர்ந்த பல வாக்கியங்கள் ஒன்றாக சேர்ந்த ஒரு பிரகரணமே தர்சபூர்ண மாச பிரகரணம், தஹர வித்யா பிரகரணம் அப்படின்னா முழுக்க 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 அதை பத்தி வரும். அந்த மாதிரி இருக்கிறதுன்றது பிரகரணம் அப்படின்னு சொல்றார் மீமாம்சகர். அதனால பாருங்க இந்த மெத்தடாலஜி என்ன அழகா இருக்கு, ஒரு எழுத்து ஒரு பதம் ரெண்டு பதமோ நாலு பதமோ ரெண்டு வாக்கியமோ நாலு வாக்கியமோ அப்படி பல வாக்கியங்கள் சேர்ந்த ஒரு பிரகரணம் முழுக்கவே இது பிரகரணம். நாலாவது ஸ்தானம்னு பிரமாணம் சொல்ற. அந்த ஸ்தானம்னா என்னது அப்படின்னாக்க பக்கத்துல இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த யாகத்தை பத்தி இந்த வாக்கியங்கள் எல்லாம் இருக்கு, அது பக்கத்துல இந்த பதம் இருக்கு, இந்த இந்த வாக்கியம் இருக்கு, அதனால அந்த யாகத்துல இது சேரும் அப்படின்னு சொல்றது. இது ஸ்தானம் பக்கத்துல இருக்கிறது, ஒரு பிரகரணத்துக்கு பக்கத்துல இருக்கிறது. கடைசியில சமாக்கியா அப்படின்னு சொல்றா பேர் அர்த்தத்தை வச்சு, நாலு கால் நாலு கால உடையது நாற்காலி அப்படின்னு சொன்னா சமாக்கியான்னு அர்த்தம். அதுக்கு ஆத்வர்யவம் அப்படின்ற, அத்வரியம் பண்றதுனால அதுக்கு ஆத்வரியவம் யாகத்தை பண்றது. இத மாதிரில ஆறு பிரமாணங்களை அங்க சொல்லியிருக்கா. இந்த கடைசி ரெண்டு எல்லாம் விட்டுடலாம். இப்ப இங்க வந்து என்னது அப்படின்னு பார்க்கணும். இது இங்க வாக்கியம் என்ன இருக்குது, சஹசிரதீர்கம் தேவம் விஸ்வாட்சம் விஸ்வசம்பவம்னு ஆரம்பிச்சு இந்த நாராயணன் வாக்கமானது ஸ்ரீ நாராயணனையே வசத்தியா சொல்லிட்டு போயிடுச்சு. அதுதான் இந்த இடத்துல விஸ்வாட்சம் விஸ்வம் நாராயணம் தேவம் அக்ஷரம் பரமம் பிரபம் அப்படின்னா வரிசையா சொல்லி சப்ரம்மா சசிவசேந்திரா சோக்ஷர பரமஸ்வராட் அப்படின்னு முடிச்சுட்டு போயிடுச்சு இந்த நாராயணன் வாக்கம். இப்ப இந்த நாராயண உபாகத்துல சொல்லப்பட்ட நாராயணன் இருக்கானே இவனே எல்லா பிரம்ம வித்தியர்களும் உபாசியனா அல்லது எல்லா வித்தியர்களையும் கிடையாது? ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்குன்னாக்க தசம் விபாப்மம் பரவேஷ்மபூதம் யத்புண்டரீகம் புறமத்யசம் தத்ராபி தசரம் ககனம் விசோகா தஸ்மின் யதந்ததுபாதிதவ்யம் அப்படின்னு இருக்கு. இது வந்து ரெண்டாவது பிரச்சனத்துல பத்தாவது அனுவாகத்துல இருக்கு, பதினோராவது அனுவாகம் நாராயண அனுவாகம். இப்ப இதுக்கு முதல்ல இருக்கிறது எதுனாக்க தஹர வித்யை பத்தி சொல்றது, தஹரம் விபாப்மம் அப்படின்னுட்டு தஸ்மின் யதந்ததுபாதிதவ்யம் தஹரம் ககனம் விசோகஹெல்லாம் இருக்கு. தஹர வித்யை பத்தி சொல்லிடுத்து இந்த தைத்திரிய உபநிஷத்து. அதனால இந்த தஹர வித்யம் முடிஞ்ச உடனேயே சகசிரதீர்கம் தேவம் விஸ்வாட்சம் விஸ்வசம்பவம்னு ஆரம்பிச்சு விஸ்வம் நாராயணம் தேவம்னு ஆரம்பிச்சுடுத்து. அதனால நாராயணனானவன் இந்த தஹர வித்யா சேஷனா இருக்கானா, அதாவது தஹர வித்யில உபாசியன். ஏன்னா தஹர வித்யா பிரகரணம், அது தஹர வித்யை பத்தி சொல்லிட்டு போன பிரகரணம் அது. அந்த பிரகரண பக்கத்துல இது படிக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த தஹர வித்யா பிரகரணத்திலேயே இந்த வாக்கியங்கள்லாம் சேர்ந்துடுறது நாராயணன் வாக்கம். ஆதரனால தஹர வித்தியில மட்டுமே உபாசியன், மீதி எல்லாத்திலையும் உபாசியனா இருக்க வேண்டாம். ஏன் அப்படின்னாக்க இந்த நாராயணன் வாக்கத்தில் ஒரு வாக்கியம் இருக்கு, பத்மகோஷ பிரதீகாசம் ஹிருதயம் சாப்பியதோ முகம் அப்படின்னு இருக்கு. பத்மகோஷ பிரதீகாசம் அப்படின்னா பத்மகோஷம் அப்படின்னு தாமரை மொட்டு, அந்த மாதிரி
ஹிருதயமானது ஹிருதய ஆகாசமானது அதுவா முகமா இருக்கு, தலைகீழா கீழ்முகமா தலைகீழா தொங்குறது அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. இது வந்து ஹிருதய தாமரை தான் சொல்றது. நீ தானே சொன்ன இப்போ பரவே ஏகபூதம் யத் புண்டரீகம் அப்படின்னு ஹிருதய புண்டரீகத்துல எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கான். இது தஹர வித்யா, தஹர வித்யில தான் அது இருக்குது அப்படின்னு தான் பார்த்திருக்கோம். அதையேதான் பத்மகோஷ பிரதிகாசம் ஹிருதயம் அப்படின்னு சொல்றது இந்த உபனிஷத் வாக்கியம், நாராயண வாக்க வாக்கியம். அதனால தஹர வித்யில உபாசியன் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அத தெரிஞ்சுக்கணும்னாக்க அதுக்கு நாராயணன் தான் உபாசியன். இந்த நாராயணன் வாக்கம் சொல்லிட்டு போட்டு அதனால இங்க பிரகரணம் பிரமாணம் அப்படின்னு சொன்னோம். பிரகரணம் பிரமாணம், இந்த பிரகரணமே தஹர வித்யை பத்தி சொல்றது. அதுலதான் இந்த நாராயணன் வாக்கமும் அங்கமாப்பு விடுறது. அங்கமாப்பு விடவே இந்த தஹர வித்யைக்கு தான் இது சேஷம். மற்றபடி அனைத்து வித்யைகளுக்கும் இது சேஷமா இருக்குது, இது உபாசியமா இருக்கு அப்படின்றது கிடையாது. அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயமா இருக்கு, அத கண்டிக்கிறார் இங்க. அது தப்பு. ஏன் அப்படின்னாக்க இந்த ஆறு பிரமாணம் சொன்ன மொழியோ, ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் பிரகரணம் ஸ்தானம் சமாக்கியம்லாம் இருக்கு பாருங்க. இந்த ஆறு பிரமாணங்கள்ல முன்னாடி முன்னாடி எது இருக்குதோ அது பின்னாடி பின்னாடி வர்ற பிரமாணத்தை காட்டிலும் பலமா இருக்கும். இது ரெண்டுத்துக்குள்ள விரோதம் வந்ததுன்னாக்க முதல் பிரமாணத்துக்கும் ரெண்டாவது பிரமாணத்துக்கும் விரோதம். அப்ப எது பிரமாணம் எது பிரபலம் அப்படின்னா முதல் பிரமாணம் தான் பிரபலம். ஏன் அப்படின்னாக்க ரெண்டாவது பிரமாணம் முதல் பிரமாணத்தை அபேட்சிச்சுதான் உபஜீவிச்சுதான் பிரமாணமா ஆகும். நமக்கே தெரியும் பிரத்யக்ஷம் அனுமானம் இப்படி எல்லாம் சொல்றோம். பிரத்யக்ஷம்தான் பிரபலமான பிரமாணம், ஏன்னா நேரம் பாக்குறோம். அனுமானம்னா எப்படி, பிரத்யக்ஷத்தினால பார்த்த விஷயத்த ஊகிச்சு தெரிஞ்சுக்கிறோம். நம்மத்துல தலை பண்றவள் தலை பண்றவள்ல அடுப்பெரியது, அடுப்பெரியத பார்த்தோம்னாக்க நெருப்பு இருக்கு புகையும் வருது. அதனால இவனுக்கு தெரிகிறது புகை எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்னு இவனுக்கு தெரிகிறது. எத்திர எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னிகி, எங்க எங்க தூமம் இருக்குமோ அங்கெல்லாம் வன்னி இருக்கும் நெருப்பு இருக்கும் அப்படின்னு அவனுக்கு தெரியறது. அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு இவன் வீதியில போறான், ஒரு மலை மலை மேல புகை வருது, நெருப்பு தெரியல புகை வண்டிதான் தெரியறது. புகை வண்டி தெரிஞ்சதுன்னா அவன் என்ன பண்றான், எத்திர எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னிகி, எங்க எங்க தூமம் இருக்குதோ அங்கெல்லாம் அக்னி இருக்கும்னு அவன் தெரிஞ்சுட்டு இருக்கானோ இல்லையோ. அதை கொண்டு பார்த்தாக்க இங்க புகை இருக்கிறதுனால நெருப்பு நிச்சயம் இருக்கு, இதனாலதான் நெருப்பு இல்லாம போயாது அப்படின்னு பழமொழியே சொல்லிடுறார். அதனால எங்க எங்க புகை இருக்கோ அங்கெங்க நெருப்பு இருக்கு. இப்ப வந்து பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சின்ற விஷயத்தை கொண்டுதான் அனுமானமே பிரவர்த்திக்கிறது. அதனால அனுமானம்லாம் பார்த்தோம்னா அதுக்கு அபேட்சையா பிரத்யக்ஷம் தான் பிரமாணம், ஏன்னா பிரத்யக்ஷத்தை உபயோகிச்சுதான் அனுமானம் பிரவர்த்திக்கிறது. அந்த மாதிரிதான் ஸ்ருதி பிரமாணத்தை உபஜீவிச்சு மீதி பிரமாணங்கள் லிங்கம் ஸ்தானம் வாக்கியம் பிரகரணம் ஸ்தானம் தான் பிரவர்த்திக்கும். இப்படி கிரமம். இப்போ லிங்கத்துக்கும் வாக்கியத்துக்கும் விரோதம் வந்ததுன்னா லிங்கம் பிரபலம் ஆயிடும், அது மாதிரி பிரகரணத்தோட விரோதம் வந்ததுன்னா வாக்கியம் பிரமாணம் ஆயிடும். இப்படிதான் அப்ப மீமாம்சகர் நிர்ணயம் பண்றா யுக்திகளோட பண்றா, ஏன்னா இதை அபேட்சிச்சுதான் இதெல்லாம் இது பண்ணும். முதல்ல பதம் தான் நிற்கும், அதுலயும் விபக்தி தான் பிரதானம், அதன் பிறகு ரெண்டு பதம், அதன் பிறகு ஒரு வாக்கியம், அதன் பிறகு பல வாக்கியங்கள் சேர்ந்த பிரகரணம், இப்படி வரிசையா போறதுனால முன்னாடி முன்னாடி பிரமாணங்கள் பின்னாடி பின்னாடி பிரமாணங்களை காட்டிலும் பிரபலமா இருக்கும். உத்தரோத்தரானாம் பூர்வம் பூர்வம் பிரமாணம் பிரபலம் அப்படின்றாரு. அதனால பூர்வபூர்வ பிரமாணசிய உத்தரோத்தர பிரமாண அபேட்சையா பிராபல்யம் அப்படின்னா வேதாந்த சொல்றாரு. அதனால இப்ப இங்க வாங்கும் இவன் என்ன சொன்னான்,
ஒரு பட்சி பிரகரணம் தான் இந்த இடத்துல பிரமாணமா இருக்கு. தஹர வித்யா பிரகரணத்துக்கு பக்கத்துல அதுக்கு அடுத்த அனுவாக்கம் நாராயணனுவாக்கம். அந்த நாராயணனுவாக்கமானது தஹர வித்யக்கு சேஷமா இருக்கிறதுனால தஹர வித்யக்கு தான் நாராயணன் உபாசியன் அப்படின்னு அவன் சொன்னான். அதுதான் தப்பு. ஏன்னா லிங்க பூயஸ்துவாத், லிங்கம் பூயம் பூயஸா இருக்குது, லிங்கம்னா அடையாளம்னு அர்த்தம். இந்த இடத்துல லிங்கம்னா ரெண்டாவது பிரமாணம் அர்த்தம் இல்ல, அடையாளங்களை நாராயணன் சர்வ வித்தியகள்லயும் உபாசியனா இருக்கான் அப்படின்னு சொல்றது இல்லையோ, அதனுடைய அடையாளங்கள் அடையாளங்களை உடைய வாக்கியங்கள் நிறைய இருக்கு, இங்க நிறைய இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, இப்ப என்ன சொன்னோம், சப்ரம்மா சசிவக சேந்திரஹ சுஸ்ரோக்ஷரஹ பரமஸ்வராட் அப்படின்னு இருக்கு. பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிரஜாபதி வித்தியில பிரம்மாவை பத்தி சொல்றது, அதனால அதுல வந்து பிரம்மா வந்து உபதேசம் பண்ற, அதனால இந்த பிரஜாபதி வித்தியையும் உபாசியன் யாருன்னாக்கா பரமாத்மா. ஏன்னா ஜீவனுக்கும் அந்தராத்மாவா அவன் உபாசிக்கணும். அப்புறம் ச சிவஹா, எங்கேயாவது சிவனை பத்தி சொல்லியிருந்ததுன்னா கூட அவன் அந்த பிரகரணமானது பரமாத்மாவா சிவன் நாராயணன் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த சுவேதாசுர உபநிடத்துல சிவஹான்லாம் சொல்றிருக்கு, அது சம்புஹு அப்படின்லாம் சொல்றிருக்கு. அது எல்லாத்துக்குமே பரமாத்மா விஷயமா நாராயண விஷயமா அதை அர்த்தம் பண்ணிக்கணும். சேந்திரஹா இந்திரன், இந்திரனானவன் பிரதர்த்தன வித்தியில மாமுபாச இந்திரனே தன்னை பத்தியே ஒஸ்தியா சொல்லிக்கிறான், என்னைய உபாசிச்சிரு அப்படின்னு சொல்றான். அதனால இந்திரனை பத்தி சொல்றதுனால அந்த இடத்துல இந்திரன் இந்திரன் இல்ல, இந்திரனுக்கும் அந்த ஆத்மாவான எம்பெருமான் சிவன் நாராயணன் அர்த்தம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி சோக்ஷரக அக்ஷரக அக்ஷர பிரம்ம வித்யை, அக்ஷர பிரம்ம வித்யை கார்கி பிரசனத்துல வருது. அது மாதிரி முண்டகோபுரத்துல ஒரு அக்ஷர பிரம்ம வித்யை இருக்குது. இந்த இடத்துல அக்ஷர சத்தத்தினால சொல்லப்பட்டவன் பரமாத்மா, அவன் சிவன் நாராயணன். அது மாதிரி ஸ்வராட் அப்படின்னு இருக்குது, தஹர வித்தியில ஸ்வராட் சப்தம்லாம் இருக்கு, அதனால அங்க சொல்லப்பட்டதும் பரமாத்மா தான். எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு வித்தியில இருக்கக்கூடிய சப்தங்களை ஜோதி சப்தம் எல்லாம் இருக்கு. ஜோதி சப்தங்கள்லாம் இருந்தே அந்த ஜோதிஷ் எது அது அப்படின்னாக்க ஜோதி அதிகரணத்துல அதை சொல்றது, ஜோதி சப்தமே அங்க வந்திருக்கு. அந்த ஜோதிஷ கூட இந்த வாக்கியமானது இந்த நாராயண வாக்கத்துல நிறைய இடத்துல அது சொல்றது. நாராயண வாக்கத்துல சொல்லாததே கிடையாது, எல்லாமே அது சொல்றது அது ஜோதிஹி அப்படின்றது. அதனால ஜோதிட அதிகரணத்துல சொல்லப்பட்டதும் அவன் தான், நாராயணபரம் பிரம்மதத்துவன் நாராயணப்பரான் நாராயணபரோ ஜோதிஹி ஆத்மா நாராயணப்பர அப்படி எல்லாம் சொல்றது. பரஞ்சோதிஷ், பரஞ்சோதிஷ்னாக்க எல்லா ஜோதிஷ காட்டிலும் உயர்ந்த ஜோதிஷ் எப்பொழுதும் பிரகாசிச்சு இருக்கக்கூடியது அது எது அப்படின்னாக்க பரதேவதையான நாராயணனே அப்படின்னு ஸ்பஷ்டமா தெரியறதே. அதனால எல்லா வித்தியைகள்லையும் உபாசியனா இருக்கிறவன் எம், இதுதான் எம்பெருமானையே சொல்றது, நாராயணனையே சொல்லணும். காரணம் அந்த அடையாளங்கள், இவ்வளவு அடையாளங்கள் இருக்கு. இந்த அடையாளங்கள்ல பாருங்க, நீங்க சொன்னது என்னது பிரகரணம், இந்த பிரகரணத்துல தஹர வித்தியை முதல்ல சொல்லிடுத்து, அடுத்த இந்த நாராயணன் வாக்கம், அதுல பத்மகோஷ பிரதிகாசம் ஹதயம் சாத் யதோமுகம் சொன்னேன். சரி, அப்படின்னா அக்ஷரகான் இருக்கு, பரஞ்சோதிகின் இருக்கு, அந்த மாதிரி சசிவக அப்படின்னு இருக்கு, இந்திரஹான் இருக்கு. இப்ப இதெல்லாம் ஒவ்வொரு வித்தியிலும் இருக்கக்கூடிய சப்தங்கள், பிரம்ம வித்தியைகள் எத்தனையோ இருக்கு, அவைகள்ல சொல்லப்பட்ட சப்தங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி சொல்றது. அதுல தார வித்தியும் ஒரு வித்தியை, அதுல ஹதயாகாசத்துல எம்பெருமான் இருக்கான் ஹதய புண்டரீகத்துல அப்படின்னு அங்க சொல்றது. அதையும் இது அனுவாதம் பண்றது, அதையும் குறிப்பிட்டு சொல்றது.
எல்லா வித்தியைகளையும் குறிப்பிட்டு சொல்லச்ச இந்த தஹர வித்தியையும் இங்க குறிப்பிட்டு சொல்றது. அப்படி குறிப்பிட்டு சொல்றதுனால இது என்ன தப்பு இருக்கு? வெறும் தஹர வித்தியக்கே இது சேஷம், அதனால தஹர வித்தியில ஒண்டிதான் நாராயணன் உபாசியன், மீதி வித்தியைகள்லாம் வேற யாரோ உபாசியன் அப்படின்னு நீ அர்த்தம் பண்ற. அந்த மாதிரி ஏன் அர்த்தம் பண்ணணும்? இதான் ஸ்பஷ்டமா சொல்றதே, அனைத்து வித்தியைகள்ல இருக்கக்கூடிய முக்கியமான பதங்கள் அந்த பதங்கள்னா இது வந்து அழகா இது பண்ணி பண்ணி சொல்றது. அப்படி சொல்றதுனாலதான் இப்படி குறிப்பிட்டு இருக்கிறதுனால பூயகா, பூயகன்னா அதிகம்னு அர்த்தம், நிறைய அடையாளங்கள் இருக்கு, அதிகமான அடையாளங்கள் இருக்கிறதுனால இந்த வாக்கியம்தான் பிரகரணத்தை காட்டணும். வாக்கியம்ன்றது மூணாவது பிரமாணம், பிரகரணம்ன்றது நாலாவது. பூர்வபூர்வசிய பிராபல்யம், உத்தரோத்தரஸ்ய தௌர்பல்யம் அப்படின்னு சொல்றார். முன்னாடி பின்னாடி எது இருக்கோ அதெல்லாம் பிரபலமா இருக்கும், பின்னாடி பின்னாடி இருக்கிற பிரமாணங்கள்லாம் துர்பலமா இருக்கும். இப்ப மூணாவது பிரமாணம் வாக்கியம், நாலாவது பிரமாணம் பிரகரணம். இப்ப நாலாவது பிரகரணத்தை காட்டிலும் மூணாவது பிரமாணம் தான், மூணாவது பிரமாணம் தான் பிரபலம் எண்ணிக்கும். ரெண்டுக்கும் மூணுக்கும் தகராறு இருந்ததுன்னா ரெண்டாவது பிரபலமா போயிடும், முதந்துக்கு வந்ததுன்னா முதந்துதான் பிரபலமா இருக்கும். இப்ப மூணுக்கும் நாலுக்கும் தான் விரோதம், மூணாவது வாக்கியம் நாலாவது பிரகரணம், அதுல விரோதம் வரச்ச இந்த இடத்துல மூணாவது பிரபலமான வாக்கிய பிரமாணம். ஏன்னா வாக்கியம் தான் இங்க பிரமாணமா சொல்லணும். ஏன் அப்படின்னா நிறைய பதங்கள் நிறைய வாக்கியங்கள் அனைத்தும் அனைத்து வித்தியைகளையும் குறிப்பிடுகின்றன. அனைத்து வித்தியைகளையும் குறிப்பிடுறதுனால இது பரமாத்மாவை சிவன் நாராயணனை சர்வவித்யோபாசியனாக சாதிச்சு காமிக்கிறது. அப்படி சாதிக்கிறதுனால இந்த நாராயண உபாகமானது தஹர வித்தியைக்கு ஒண்டி சேஷம்னு சொல்லக்கூடாது, சர்வ வித்யா சேஷமா இருக்கு. சர்வ வித்தியையும் சர்வ வித்தியக்கும் உபாசன் யாரோ அவனை தான் இது குறிப்பிட்டு சொல்றது. அந்த தேவதை எதுனாக்கா சிவன் நாராயணன் அப்படின்னு சொல்றது அப்படின்னு நீங்க சாதிக்கிறார். தத்துவசாரத்துல ஒரு கேள்வி பதில் மாதிரி வரும், ரெண்டாவது ஒரு மாதிரி சாதிக்கிறார். இத வந்து தேசிகன் உதாகரிக்கிறார், கஸ்வம் நீ யாரு அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். அவன் சொல்றான் சிஷ்யன், தத்துவவிதஸ்மி, நான் தத்துவத்தை தெரிந்து கொண்டவன் அப்படின்னு சொல்றான். அவன் உடனே வஸ்து பரமம் கிம், பரமமான வஸ்து பரதேவதை எது அப்படின்னு கேள்வி கேட்கிறவர் கேட்கிறார். தத்துவம் தத்துவவிதஸ்மி வஸ்து பரமம் கிம் தர்ஹி விஷ்ணு பரம், விஷ்ணு கதம், விஷ்ணு அப்படின்னு சொன்னான் சிஷ்யன். விஷ்ணு, விஷ்ணுதான் சர்வ வித்தியை, சர்வ பரதேவதையே விஷ்ணுதான் அப்படின்னு சொன்னான். கதம் அப்படின்னுட்டு ஆச்சாரியர் கேட்கிறார். அதுக்கு அவன் அதுக்கு வந்து சொல்றான் சிஷ்யன், தத்வேதம் பரதைத்திரி ஏகமுக த்ரயந்த சந்தரிசனாத். தத்வேதம் பர, தத்துவத்தை மட்டும் சொல்ல வருது, வித்தியை சொல்ல வரல, ஒரு வித்தியை வந்து சொல்ல வரல இந்த நாராயணன் வாக்கம், தத்துவத்தை மட்டும் சொல்ல வருது. அதனால தத்வேதம்பர தைத்திரியகமுக த்ரயந்த, தைத்திரியம் முதலான உபனிஷத்து அதுல இத மாதிரிதான் ஸ்பஷ்டமா சொல்லுகிறது. அதுக்கப்புறம் ருத்ரன் இருக்குதே, பிரம்மான் இருக்கு, அதுக்கெல்லாம் நீ என்ன சொல்லுவேன் அப்படின்லாம் கேட்டா என்ன அடியெல்லாம் ப்ரூவ் பண்ணினேன். அதிகாரம் சாராவளி, தத்துவமுத்தாவுக்லாபம், மீமாம்சா பாதுகா, தத்துவசாரம், இது அத்தனையும் காஞ்சிபுரம் வைசாக உற்சவத்துல பரீட்சை கொடுத்தேன். பரீட்சை கொடுத்து அவர்தான் வேதாந்த வித்யாநிதின்னு விருதே கொடுத்தா. ஆனா எல்லாம் மறந்துட்டேன் இப்போ. அதுல தத்துவசாரத்துல சோகம், தத்வேதம் பிரதையே உயர்ந்த சுந்தரிசனது அந்யாஸ்தர் கதம், மீதி சப்தங்கள்லாம் எப்படி அப்படின்னா நயனம் பண்ணணும்,
எல்லாத்தையும் விஷ்ணு பிரம்மாவே நயனம் பண்ணணும். அது எப்படின்னாக்க ருத்ரனை சொல்றது, பிரம்மாவை சொல்றது, இந்திரனை சொல்றது, எல்லாம் சாஸ்திர திருஷ்டியா? ஏன்னா சூத்திரக்காரர் சொல்லிட்டு போயிட்டார், விஷ்ணு நாராயணனே பரதேவதை, மீதி எந்த சப்தத்தை சொன்னாலும் அது அத்தனையும் பகவான் அவனுக்கு அந்தரியாமியா இருந்துருக்கிறதுனால அவன் பரியந்தம் சொல்லணும். சாஸ்திர திருஷ்டியா உபதேஷோ வாமதேவதன் சூத்திரக்காரர் சொல்லிட்டார். இந்த மாதிரி தத்துவசாரத்தில் சொல்றிருக்கு. இத தேசியன் உதாகரிக்கிறார், சுதப்பிரகாசியாச்சாரியர் உதாகரிக்கிறார். அதனால விஷ்ணுவே ஸ்ரீமன் நாராயணனே சர்வ பரதேவதை, அவனே சர்வ வித்யா உபாசியன், அனைத்து வித்தியைகளுக்கும் உபாசியனா இருக்கிறவன் எம்பெருமானே, அதனால அவனே சித்தோபாயன், அவனையே முக்த போக்யன் பிராப்யன் அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினால சாதிக்கிறார். இந்த அதிகரணத்தினால ஸ்பஷ்டமா சாதிக்கிறார் சூத்திரக்காரர். சூத்திரக்காரர் இடத்துல உள்ள நாராயணனேன்றது, அதனாலதான் அதை வச்சுட்டுதான் தேசிக்கணும். ஸ்ரீமான் நாராயணோனக பதி ரகுலதனு முக்திதோ முக்த போக்யா அப்படின்னு சாட்சியாருது. அதனால இந்த அதிகரண விஷயத்தை இப்போ தீப ஸ்ரீசூக்தியில சேவிக்கலாம். லிங்க பூயஸ்துவா தத்தி பள்ளியஸ்ததபி தைத்திரியா அதீயதே. தைத்திரிய சாக்கைய சேர்ந்தவாள்னா போதுகிறார்கள் என்னன்னு, சகஸ்திரசீருஷம் தேவம் விஸ்வாட்சம் விஸ்வசம்புவம் விஸ்வம் நாராயணம் தேவம் இத்தியாரப்பிய சோக்ஷர பரமஸ்வராடித்யந்தம். இது பரியந்தம் அவ அத்தியனம் பண்றா. சகஸ்திரசீருஷம் புருட சுத்தம் சொல்றது, ஆயிரம் சிரங்கள் ஆயிரத்தான் திருமுடி ஆயிரம் இருக்கு அவனுக்கு. விஸ்வாட்சம் விஸ்வசம்பவம் விஸ்வம் நாராயணம் அந்த மாதிரிலாம் ஆச்சரியமா சென்று போயிருக்கிறது. ஆயிரம் தலையுடையவன் அது மாத்திரம் இல்ல, விஸ்வாட்சன் எல்லாத்தையும் சாட்சாத்கரிக்கிறவன் அர்த்தம், எல்லாத்தையும் நேரம் பாக்குறவன் அவன். அத மாதிரி விஸ்வசம்பவம் எல்லாத்துக்கும் மங்களகரமா இருக்கிறவன் அவன், அல்லது மங்களத்தை கொடுக்கிறவன் அது. அந்த மாதிரி விஸ்வம் நாராயணம் அவன்தான் எல்லாமே நாராயணன் தான். பிரதி வரிசையா வரும், சப்தஸ்த நாராயணா சிவஸ்த நாராயணா 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 நாராயணான்னு வரும். அழகான அது உபரிடத்து வாக்கியம், ரொம்ப அற்புதமா இருக்கும். அதனால விஸ்வம் நாராயணம் அவனே தேவன் அப்படின்னுட்டு அவனே அக்ஷர சப்த வாக்கியன், அவனே பரமன், அவனே பிரபு. சுராட்னா பிரபு, பரமன்றத்துக்கு உத்தமர் சுவாமி சாதிச்சிருக்கார் திருப்பாவை வியாக்கியானத்துல, பரமன் அடிபாடி அப்படின்றது பரமசத்து அர்த்தம் சாதிச்சிருக்கார். ஷேவுஷ்ணாண்டவனும் சாதிச்சிருவார். பரா மா எஸ்ய சகா, பரா மா எஸ்ய சகா, உத்கிருஷ்டையான பிராட்டி யாருக்கு இருக்காளோ அவன் பரமன் அப்படின்னு அர்த்தம் பண்றார். ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம், பரஹா மா யஸ்மாசகா, இவனை காட்டிலும் வசந்தவன் யாருமே இல்லை, எவனை காட்டிலும் வசந்தவன் யாருமே இல்லையோ அவன் பரமன் அப்படின்னு இவன் தான் பரதேவதன் அர்த்தம். முதல் அர்த்தம் திராட்டையை உடையவன், இன்னொரு அர்த்தம் இவனை காட்டிலும் வசந்தவா யாருமே கிடையாது, நச சமஸ்தாபி அதிகஸ்து திருஷ்யதே, இவனுக்கு சமமும் இல்லை அதிகமும் யாரும் இல்லை, அதனால சர்வோத்கிருஷ்டனா இருக்கிறவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்றது. இத்தியந்தம் அஸ்மின் அணுவாக்கே என்ன உபாசனம் விதீயதே, இங்க உபாசனம் எதுவும் சொல்லவே படல அப்படின்னா இங்க என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, கிம் அயம், இந்த இது அணுவாக்கமானது பூர்வானுவாக்கோதித தஹர வித்யா உபாசிய விசேஷ நிர்தாரணார்த்தக. இதுக்கு முதல் அணுவாகத்துல தஹர வித்யை பத்தி சொல்றது, அதுல சொல்லப்பட்ட தஹர வித்தியில உபாசிய விசேஷம் யார் அப்படின்னு நிர்தாரணம் தீர்மானம் பண்றதுக்கு வந்ததா இந்த அணுவாக்கம். தஹர வித்யைக்கு மாத்திரம் உபாசியன் யார் அப்படின்னு சொல்ல வந்ததா, புத சர்வ வேதாந்தோதித சர்வ பரவித்யோபாசிய விசேஷ நிர்தாரணார்த்தக, அனைத்து வேதாந்தங்களிலும் சொல்லப்பட்ட சர்வ பரவித்யா
அனைத்து பிரம்ம வித்தியர்களையும் உபாசிய விசேஷம், யார் விசேஷமா உபாசிக்க வேண்டியவன், யார் அந்த பரதேவத்தை யார் அப்படின்னு நிர்தாரண அர்த்தம். அதை நிர்தாரணம் பண்றதுக்கு போதும் இது வந்ததா, தஹர வித்யோபாசியன் நாராயணன் சொல்ல வந்ததா, அல்லது சர்வ வித்யோபாசியன் நாராயணன் சொல்ல வந்ததா அப்படின்னு சந்தேகம். ஒரு பக்ஷி தஹர வித்யாயாக ஆனந்தர்யாத், தஹர வித்யக்கு அடுத்தது இது வந்திருக்கு, அதனால ஆனந்தரியம் உடனே வந்துருக்கு, அனந்தரம் வந்து, அதனால ததுபாசிய விசேஷ நிர்தாரணார்த்தது பூர்வபக்ஷம். அதுக்கோசரம் தான் அந்த வித்யைக்கு மாத்திரம் உபாசியன் யார், அவன் நாராயணனே அப்படின்னு சொல்றது. சர்வ வித்யோபாசியத்தும் இல்லை அப்படின்னு பூர்வபக்ஷி. அதுக்கு சித்தாந்தம் சஹசீர்ஷம் தேவம் அப்படின்னு இரண்டாவது வேற்றுமை இருக்கு. ஆயிரம் தலையுடையவனை தேவம், விளையாட்டா அனைத்தையும் பண்றக்கூடியவனை அப்படின்னு அர்த்தம். இது திவிதியா நிர்தேசிய அனந்தரோதித உபாசினா சம்பந்தசைவ யுக்தத்வாச்ச அவன் சொன்னான். அப்போ பக்ஷி என்ன சொன்னான்னாக்க, சக்கரம் விபாப்மம் பரவேஷ்ம பூதம் யத்தோண்டரீகம் புரமத்யஸ்தம் அப்படின்னு சொல்லி தஸ்மின் யதந்தஸ்ததுபாசிதவ்யம், அது உபாசிக்கப்பட வேண்டியது அப்படின்னு நாங்க சொல்றோம். அதுதான் சகர்ஷதீரன் தேவன் சொல்றது, உபாசிதவியம் சொன்னதுக்கு அதுதான், அதுதான் யுக்தமா இருக்குது, சரியா இருக்கு அப்படின்னு பூர்வபக்ஷ பூர்வபக்ஷனுடைய ஆட்சேபமா இருக்கு. சித்தாந்தம் ராத்தாந்தஸ்து பரபிரம்ம, அங்க வாக்கியம் என்னென்ன இருக்கு, பரபிரம்ம நாராயண பரம் பிரம்ம அப்படின்னு இருக்கு. பரதத்துவம் நாராயணனே, பரதத்துவம் நாராயணனே பரஞ்சோதிஷு அப்படின்னு இருக்கு. பரமாத்ம சப்தம் இருக்கு, அக்ஷர சப்தம் இருக்கு, சிவசப்தம் சம்பு சப்தேகி, இத்தனை சப்தங்கள்னாலும் எல்லா பிரம்ம வித்தியைகள்லையும் சொல்லப்பட்ட விசேஷ சப்தங்கள், அவைகள் அனைத்தையுமே பராமரிசிக்கிறது இது. சம்பு சப்தேகி சர்வ வித்யா உபாசிய உபாசிய உபாசியான் அனுத்திய, ஒவ்வொரு வித்தியிலையும் யார் உபாசியம், ஒரு இடத்துல சிவன், ஒரு இடத்துல சம்பு, ஒரு இடத்துல பரஞ்சோதிஷு, ஒரு இடத்துல அக்ஷரம், இந்த மாதிரி சப்தங்கள் எல்லாம் உபாசியமா இருக்குது, அதெல்லாம் அனுவாதம் பண்றது. அங்க சொன்னதெல்லாம் இங்க திருப்பி ஒரு வாட்டி சொல்லி வாக்கியனீவ தேழாம் நாராயணத்துவ விதானார், அத்தனை சப்தங்களுக்கும் பரபிரம சப்தம், பரதத்துவ சப்தம், பரஞ்சோதி சப்தம், பரமாத்ம சப்தம், அக்ஷர சப்தம், இந்த மாதிரி அனைத்து சப்தங்களுக்கும் யார் பரதேவதை அப்படின்னாக்க நாராயணத்துவம் தான் அங்க விதிக்கப்படுறது, நாராயணன் தான் அந்த சப்தங்களால சொல்லப்படுகிறான். இதானாத்து சசியஜ பிரகரணாத் பலியஸ்வேன, வாக்கியத்தை காட்டிலும் பிரகரணம் தான் பலியஸ்து. ஏன்னாக்க பிரகரணத்தை காட்டிலும் வாக்கியம் தான் பலியஸ்து, மாத்தி சொல்லிட்டேன், பிரகரணத்தை காட்டிலும் வாக்கியம் பலியசு. நாலாவது பிரமாணம் பிரகரணம், மூணாவது பிரகரணம் வாக்கியம், அது பல வாக்கியங்கள். பிரகரணம்ன்றது ஒரு பெரிய பிரகரணத்தையே சொல்லணும், அது ரொம்ப பெருசு, ரொம்ப தூரம் அதை நீ கொண்டு போகணும், அதை கொண்டு போறதுக்கு முன்னாடியே இந்த வாக்கியம் பிரபலமா போயிடும் சீக்கிரமா. அதனால பிரகரணாவது பலியஸ்துவேன, வாக்கியம்தான் பிரகரணத்தை காட்டினோம் பிரபலமா இருக்கு. அதனால சர்வ வித்யோபாசிய நிர்தாரணார்த்தக இந்த நாராயணன் வாக்கமானது அனைத்து வித்தியைகள்லையும் யார் உபாசியன் அப்படின்னு நிர்ணயம் பண்றதுக்கு, நிர்தாரணம் பண்றதுக்கு தான் வந்துருது. இது நிச்சயத்தை நிச்சயம் பண்ணப்படுகிறது. இல்ல இல்ல சகஸ்ரசீரஷம் இருக்குது, உபாசி தெரியும் இருக்குது, இப்போ இந்த த்விதியா விபக்தி இரண்டாம் வேற்றம் இருக்கு, அதனால இந்த உபாசி தெரியோன்றதோட சேர்ந்து போயிடுச்சே, அதுவே சரியா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பதில் சொல்ற சகஸ்ரதீரணம் இது திவ்யா நிர்தேசம் பூமேன உபாசினா நச்ச சம்பத்தியதே, நச்ச சகஸ்ரதீரணம் இது திவ்யா நிர்தேசம் பூர்வேன உபாசினா உபாசிதவியம் அப்படின்ற இடத்துல சம்பந்தம் வந்துடுறது. அதனால தஹர வித்தியக்கு தான் உபாசனை நீங்க சொல்லப்பட்டதுன்னு புறப்பட்டு சொன்னோம், அதுவும் வராது. ஏன்னா தஸ்மின் யதந்த ததுபாசித்தவ்யம், உபாசித்தவ்யன்னு
கிருத்பிரத்யம் இதுக்கு பேரு. அதாவது உபாசித அப்படின்னு சொன்னாக்க வினைச்சொல், உபாசித்தவ்யம் அப்படின்றது கிருத்பிரத்யமா இருக்குது. கிருத்து இந்த உபாசி தாத்து இருக்கு, ரூட்டு வினைச்சொல், அந்த வினைச்சொல்லோட சேர்ந்து இது பெயர் சொல் மாதிரி ஆயிடும். இதெல்லாம் கிருதந்த சப்தங்கள் சொல்லுவாரு. கிருதந்தங்கள் கந்தவியம் போக்தவியம் தாபண்ணம் போக்தவியம் அப்படின்லாம் சொன்னாக்க இதெல்லாம் கிருதந்த சப்தங்கள் சொல்லுவார். வினைச்சொல்லோட சேர்ந்த பிரத்யம் கந்தவியம் கர்த்தவியம் இந்த மாதிரி பதங்கள் எல்லாம், உபாசித்தவியம் அதுவும் அந்த மாதிரிதான் இருக்கு. இது கிருத்தேன கர்ம அபிகிரமிதி, கர்மா தான் சொல்லப்பட்டது. எப்படி சொல்லப்பட்டது? உபாசன உபாசிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா பிரதமா விபக்தி அங்க வந்துருச்சு. இங்க சகசர தீருஷம்னா ரெண்டாம் வேற்றுமை, ரெண்டாம் வேற்றுமை, ரெண்டாம் வேற்றுமையும் முதல் வேற்றுமையும் ஒன்னா எப்படி செய்யறோம்? ராமனை சேவி அப்படின்னு சொல்றதுக்கும், ராமன் ராமன் சேவிக்கப்பட வேண்டியவன் அப்படின்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? நான் ராமனையும் சேவி அப்படின்னு சொன்னேன், ராமன் சேவிக்க தகுந்தவன் அப்படின்னு சொல்றான் ஒருத்தன். ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கு. சேவிக்கிறதுன்றது ஒன்னா இருந்தா கூட நான் கிரியாபதம் சேர்ற சமயத்துல அதனுடைய அர்த்தம் மாறி போயிடுறது. சேவிக்க தகுந்தவன் அப்படின்னு சொல்ற பிரதமா விபக்திக்கும் சேவி அப்படின்னு சொல்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அதனால அதை சொல்ற விதியா இங்க பிரதமாந்தம் அது உபாசிதவியோன்றது முதல் வேற்றுமை, அது இங்கேயோ ரெண்டாம் வேற்றுமை இருக்கு. ரெண்டாம் வேற்றுமை விஸ்வாட்சம் அந்த மாதிரி சகஸ்ர தீருஷம் ஆயிரம் தலையுடையோனை தோள்களாயிருத்தாய் அந்த இது பாசுர வருமே, இது மாதிரி சிரங்களாயிருத்தாய் எல்லாம் வரும். இந்த மாதிரி திருமானுக்கு இருக்குது. இத ரெண்டாம் வேற்றுமைன்னு சொல்றீங்க இங்க, ஆனால் உபாதி தெய்வம்ன்றது முதல் வேற்றுமையில இருக்குது அது. அதனால இது சேராது, ரெண்டும் ரெண்டும் சேராது. இத பண்ண நீ மாத்தணும், நீ மாத்தணும். அதே பாருங்க, நாராயணப்பரம் நாரா தத்துவம் நாராயணப்பரஹா நாராயணஹா பரஹா அப்படின்னு இருக்கு. வியாபிய நாராயணஸ்திதஹா பரமா ஆத்மா வியவஸ்திதா அந்தர் பகிஷ்வரோ சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா அப்படின்னு இருக்கு. இந்த வாக்கியங்கள்லாம் எப்படி இருக்கு? பிரதமாந்தமாவே இருக்கு, சிலடங்கள துதியாந்தமா இருக்கு. அதுக்கு அத்தனையும் அண்மையும் சொல்லணும். அது இத்தியாதி ஐக்கியா ஐக்கியார்த்தியாது. இந்த இடத்துல சொன்னதெல்லாம் சகஸ்ர தீருஷம். இப்ப உபாசித்தவியம்னாக்க கர்மாவை சொல்லித்து, கர்மாவை சொல்லித்தது கர்மான உபாசிக்கப்பட வேண்டியவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாராயணஹா அது மாதிரி பரஹ பரமாத்மா இந்த மாதிரி சப்தங்கள்லாம் பிரதமாந்தமா இருக்கு. இதுதான் முக்கியம். கடைசியில முடிக்கிறது என்ன முடிச்சது? சப்ரம்மா சஹ சிவஹா அப்படின்னு ஆரம்பிச்சு சோக்ஷர பரமஸ்வராடுன்னு எல்லாம் முதல் வேற்றுமையிலேயே இருக்கு. இதுக்கு அனுகுணமாக சகஸ்ரீ சகஸ்ரதீருஷம் தேவம் விஸ்வாட்சம் இந்த ரெண்டாம் வேற்றுமைய முதல் வேற்றுமையா அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி அர்த்தம் பண்ணிட்டோம்னாக்க நாங்க சொல்றதுதான் சரியா இருக்கு. இப்ப நீ சொன்னது என்ன தெரியுமா? கர்ம கர்மா அப்படின்ற கர்மாவை தான் சொல்றது. கர்மானாக்க நம்ம உபாசிக்கிறதுக்கு எது விஷயமோ அதை சொல்றது நீ சொல்றது. நாங்க அப்படி சொல்லல. பொதுவாக ஒரே விபக்தியில ஆரம்பிச்சுட்டு அது நாராயண பரம் பிரம்ம தத்தன் நாராயண பரஹ நாராயண பரோ ஜோதி ஆத்மா நாராயண பரஹ எல்லாத்தையும் பார்த்துட்டே வாங்கும் பகவாந்தமாகவே இருக்கும். முதல் வாக்கியத்துல மட்டும்தான் சகஸ்வதீர் இளந்தேவம் விஸ்வாட்சம் சுதம்பம் அப்படின்னு இருக்கு இங்க ரெண்டாம் வேற்றுமையில. அது அத்தனையும் இதுக்கு அனுகுணமா மாறிடும். அதனால சர்வ வித்யோபாசியன்னு சொல்றதுலதான் இந்த அனுவாகத்துக்கு பிரதான உத்தேசியம். வெறும் தகர வித்தியம் மட்டும் இல்லை, இதுல தகர வித்தியையும் குறிப்பிடப்படுகிறது. அவ்வளவுதான் உத்தேசம். அதை விட்டுட்டு நீ அதனுடைய பிரச்சனைக்க கூடாது அப்படின்னு சொல்ற சூத்ரார்த்தஸ்து.
சூத்திரார்த்தம் என்ன அப்படின்னா, சர்வபர வித்யோபாசிய நிர்தாரணே லிங்க பூயஸ்வா. சர்வ பரவித்யா, அனைத்து பரவித்யைகளுக்கும் உபாசியம் எது அப்படின்னு நிர்தாரணம் பண்றதுல லிங்க பூயஸ்வா நிறைய அடையாளங்கள் இருக்கு. லிங்க பூயஸ்வா தத் சின்ன பூத வாக்கிய பூயஸ்துவா தத் சின்ன பூத, அந்த சர்வ வித்யோபாசியத்துவமே நாராயணனுக்கு இங்க சொல்லப்படுறது அப்படின்னு அதுக்கு அடையாளம் சின்னம். அடையாளமா இருக்கக்கூடிய வாக்கியங்கள் பூயஸ் நிறைய இருக்கு. பூயகன்னா அதிகம்னு அர்த்தம், அதிகமா இருக்கு. தத்தி அந்த வாக்கியமும், அந்த வாக்கியமும் அர்த்தம் வாக்கியம். பிரகரணா பலியா தத்தி பலியா, பலியகன்ன பிரபலமா இருக்கு. பிரகரணத்தை காட்டினா பலியஸ், அது எப்படி தெரியும் அப்படின்னா ததபி, அது கூட, அது கூட எங்க இருக்கு, பூர்வஸ்மின் காண்டே முதல் காண்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. முதல் காண்டனாக்க கர்ம காண்டத்துல ஜெயமணி வரடி சொல்லிட்டு போயிட்டார். எங்க சொன்னார், ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண ஸ்தான சமாக்கியானாம் சமவாயே, இந்த ஆறு பிரமாணங்களுக்கும் சமவாயே விரோதம் வந்துருத்துனாக்க, சமவாயம் விரோதம் அர்த்தம். அப்போ பாரதௌர்பல்யம், உத்தர பின்னாடி இருக்கிற பிரமாணம் துர்பலமா போடும். பாரதௌர்பல்யம் அப்படின்னு பின்னாடி இருக்கிற பிரமாணம் தான் பிரபலம். பூர்வபூர்வசிய பிராபல்யம், உத்தரோத்தரஸ்ய தௌர்பல்யம் அப்படின்னு அர்த்தம். பாரதௌர்பல்யம் ஏன் தெரியுமா, அர்த்த விப்ரகர்ஷாது, அர்த்த விப்ரகர்ஷா தூரம் போயிடுறது, தூரமா போயிடுறது. அது என்ன தூரம் போயிடுதுன்னா, ஒரு வேற்றுமை, ஒரு வேற்றுமையை வச்சுன்னு சொல்றதுன்றது ஸ்ருதி. அந்த அதே பதம் லிங்கம் ஒரு சொல்ல கொண்டு பேசுறது, வாக்கியம் ரெண்டு பதமோ மூணு பதமோ நாலு பதமோ சொல்ற ஒரு வாக்கியம், அதே பிரகரணம்ன்றது பல வாக்கியங்கள் சேர்ந்து சொல்றது, ஸ்தானம்ன்றது ஒரு பிரகரணத்தை தாண்டி சொல்றது, அது ஒரு பக்கத்துல இருக்கிறது. சமாக்கியான்றது வெறும் யௌகிகம், இப்படி ஒண்ணு 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 மேல 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 போகச்சு தூரத்துல போயிட்டே இருக்கும் அது. அதனால என்ன ஆகும், தூரத்துல போனாக்க தாமதமா தான் அவைகள்லாம் பிரமாணமாகும். ஒரு அக்ஷரத்தை கேட்டான்னு நீங்க கேட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிருது, கோடாலியால வெட்டு அப்படின்னு சொல்லலாம், கரண்டியால தீர்த்த குழம்பு சாய் அப்படின்னு சொல்ற வெட்டுன்னு சொன்னா அவசியம் மாதிரி இருக்கும். அதனால கோடாலியால சொல்றதை காட்டணும், ஒரு கரண்டியால குழம்பு சாரி பாயசம் சாரி அப்படின்ற, கரண்டியால பாயசம் சாதிச்சிடும்னாக்க அப்ப நமக்கே தெரியுது கரண்டி இது உபகரணமா இருக்கு, இந்த கரண்டி ஆள், அந்த ஆள் இருக்கோல்லையோ அது மூணாவற்றுமை சேர்ந்தது, அந்த ஒரு அக்ஷரம் விபக்தி பிரத்யம் அதை கொண்டே நம்ம ஈஸியா தெரிஞ்சு விடணும் சுலபமா. அதே லிங்கம்னா நீங்க ஊகிச்சு தெரிஞ்சுக்கணும், வாக்கியம்னா ரெண்டு பதங்களோ மூணு பதங்களோ நாலு பதங்களோ ஒன்னா சேர்த்து அதுக்கு அர்த்தம் கொண்டு வரணும். பிரகரணம்னா பல வாக்கியங்கள், ஒரு பிரகரணம் முழுக்க தகர வித்யா பிரகரணம் முழுக்க தெரிஞ்சுக்கணும். ஸ்தானம்னா அந்த பிரகரணத்தை தெரிஞ்சுன்னு அது பக்கத்துல நின்றுதுன்னு பாக்கணும். சமாக்கியம்னாக்க ஒரு சப்தம், அந்த சப்தத்துக்கு யௌகிகமா பாக்கணும், இதை இவன் பண்றான். நான் அப்ப சொன்ன பாருங்க, நாலு நாற்காலிகள், நாலு கால்களை உடையதால் நாற்காலி, மூன்று கால்களை உடையதால் முக்காலி அப்படின்னு அர்த்தம் சொல்லணும், அதை யோசிச்சு சொல்லணும். அது இந்த மாதிரி ஒண்ணுக்கொன்னு பின்னாடி பின்னாடி போக 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 விளம்ப பிரதீதி, தாமதமான ஞானம் வருது. தாமதமான ஞானம் வர்றதுனால முன்னாடி இருக்கிறது சீக்கிரமா வந்துடுறதுனால இது பிரபலம். அத சொல்ற பாரதௌர்பல்யம் அர்த்த விப்ரகர்ஷாத், எதை நம்ம சாதிக்க போறோமோ அது விப்ரகர்ஷம் தூரத்துல வந்துடுறது. இத்தியாதினா உக்தம், அது அந்த மாதிரி வாக்கியங்கள்னால அங்க சொல்லப்பட்டிருக்கு. பூர்வமீமாம்சகனாலேயே இதெல்லாம் சொல்லி இருந்தது. அர்த்த விப்ரகர்ஷம்னாக்க அதனுடைய பிரயோஜனம், நம்ம எதை நம்ம சாதிக்க போறோமோ அது தூரத்துல இருக்குது. பின்னாடி வர்ற பிரமாணத்தினால தூரத்துல தான் வரும், அதுக்கு முன்னாடி இருக்கிறது இது சாதிச்சுட்டு போயிடும். இத்தியாதினா உத்தம் சொல்லப்பட்டது. ஏவம் சர்வோபாசிய நிர்தாரணே நிசிதேசதி, இப்படி இந்த அனுவாகமானது
எல்லா வித்தியைகளுக்கும் உபாசியன் யார்? அவன் நாராயணனே அப்படின்னு நிர்தாரண மன்றத்துக்கு தான் வந்திருக்குது. அதை நிச்சயம் பண்ணியாச்சு. அப்போ தஹர வித்யாயாம போய் அயமேவ உபாசிய, தஹர வித்தியனே அவன் தான் உபாசியன். அதுதான் பத்மகோஷ பிரதிகாசம் ஜாபகம் அப்படின்னு சொல்றது. இது பத்மகோஷ பிரதிகாசம் இத்தியாதினா கிருதயாத்திய விதானம் யுஜ்யதே, அதுவும் பொருத்தமா இருக்கு. அதனால தஹர வித்தியை மாத்திரம் உபாசியன் நீங்க அர்த்தம் பண்ண வேண்டாம். எல்லா வித்தியைகளுக்கும் உபாசியன் எம்பெருமானே அப்படின்னு நீங்க அர்த்தமானது பொருந்துறது. அப்படி பொருந்துறதுனால இதுதான் சரி. ஆகவே சர்வ வித்யோபாசியன் சிவன் நாராயணன், அவனை தவிர்த்து வேற யாருமே பரதேவதை இல்லை. அவனையே சர்வ வித்தியைக்கும் உபாசியனா இருந்துள்ளிருக்கான். அதனால அவனே பலப்பிரதன், எல்லாம் சித்திக்கிறது. அதை கொண்டுதான் இந்த அதிகரண சாராவளியில தேசிகன் ஸ்ரீமான் நாராயணோனகா பதி ரகிலதனுகு முக்திதோ முக்த போக்யா அப்படின்னு சாதிச்சு முடிச்சார். ஆகையினால் இந்த லிங்கபுய சுவாதிகரணத்தினுடைய சாரம் இதுதான். அஸ்தம் குருபரம்பரை.